அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த புட்டிங் வந்து நம்ம சப்போட்டா பழத்தை வச்சு பண்ண போறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவும் சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு இந்த புட்டிங் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இதுல நாம முட்டை எதுவும் பயன்படுத்த போறது இல்லை. வாங்க இப்போ நாம இந்த சப்போட்டா புட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன், தண்ணி சேர்க்காத திக்கான பால். இது வந்து கடல் பாசி, அதாவது சைனா கிராஸ். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் கடல் பாசி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்த போகிறது இல்லை, இதில் இருந்து பாதி அளவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அரை லிட்டர் பாலுக்கு பாதி அளவே வந்து போதுமானது. கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது 10 கிராம் இருக்குது. 10 கிராமில் 5 கிராம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நல்ல பழுத்த சப்போட்டா பழம் 2 எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு. அடுத்ததான் கண்டென்ஸ்டு மில்க் 200 ml எடுத்திருக்கேன். இந்த 200 ml கண்டென்ஸ்டு மில்கை நான் முழுமையாக பயன்படுத்த போகிறேன். அடுத்ததாக ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைனா கிராஸ்லேருந்து நம்ம பாதி அளவை தான் பயன்படுத்த போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, இதிலேருந்து பாதி அளவை எடுத்துட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பால்லேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த சப்போட்டா பழத்தை தோல் உரிச்சிட்டு அதோடய சதை பகுதியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா சூடாகி இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்க் 200 ml எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 200 ml கண்டென்ஸ்டு மில்க் சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு இதை விட கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பாலில் கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு ரொம்ப திக்காலாம் ஆக வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த சைனா கிராஸை தண்ணியோடு சேர்ந்து இந்த சைனா கிராஸ் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது வந்து நல்லா இந்த தண்ணியில் கரைய ஆரம்பிக்கும். சைனா கிராஸ் தண்ணியோடு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இது வந்து பால் கண்டென்ஸ்டு மில்க் கஸ்டர்ட் பவுடரெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சது. இது வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம சைனா கிராஸையும் வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த சப்போட்டா பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போட்டா பழம், சைனா கிராஸ் அப்புறம் இந்த பால் இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. அடுத்ததான் நம்ம கலந்ததை உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ட்ரேவை எடுத்திருக்கேன், இதில் வந்து பாதியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்கிறேன். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், ஃப்ரீசரில் வைக்காதீங்க. மீதி இருக்கிறத இந்த குட்டி பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க.
ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு. ட்ரேல இருக்கிறத எடுக்கிறதுக்கு வந்து ஓரங்களை மட்டும் ஒரு கத்தியை வச்சு சைட்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பவுலில் இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன். இதை வந்து நாலு சைட்ஸும் இந்த மாதிரி லேசாக சாய்ச்சிட்டு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து எடுக்க வரும். எந்த பிளேட்டில் நீங்கள் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கவிழ்த்துட்டு லேசாக தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் புட்டிங் எவ்வளோ அழகாக எடுக்க வருது. ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப நல்ல சுவையான சப்போட்டா புட்டிங் தயார் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ இந்த புட்டிங்கை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்பூனால் எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ண வருதுன்னு. சான்ஸே இல்லைங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சப்போட்டா புட்டிங்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் உதயா சேனல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.